இன்றைய நிகழ்ச்சியில் தேசியவாதி சத்யநாராயண சின்ஹா அவர்களை நினைவு கூறுவோம் பீகாரின் தர்பங்காவில் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் பிறந்தவர் சத்யநாராயண சின்ஹா இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் உறுப்பினரானார் முசாஃபர் நகர் ஜில்லா பள்ளியில் தனது படிப்பை முடித்த சின்ஹா பாட்னா பல்கலைக்கழகத்தில் தமது சட்டப்படிப்பை மேற்கொண்டார் விவசாயியாகவும் ஜமீன்தாரராகவும் வாழ்ந்த சின்ஹா பின்னாளில் பீகாரின் அரசியலில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பீகார் சட்டசபைக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு டெல்லி சட்டசபைக்கும் அவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பீகாரிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு அவர் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் முதல் மூன்று நாடாளுமன்றத்திலும் அவர் உறுப்பினராக இருந்தார் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தபோது அவர் பல துறைகளின் அமைச்சராக பொறுப்பு வகித்தார் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை செய்தி மற்றும் துறை தகவல் தொடர்பு துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக அவர் சிறப்பாக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஏழு வரை மத்திய பிரதேசத்தின் ஆளுநராகவும் அவர் விளங்கினார் அந்த மாபெரும் இந்தியருக்கு நமது வீர வணக்கங்கள் விடுதலை போராட்ட வீரர் தாராசிங் அவர்களையும் இன்று நினைவு கூர்வோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் காலமானவர் தாராசிங் அவர்கள் பஞ்சாபின் ஜலந்தர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தாராசிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நபாவில் ஜெய்தோ குருத்வாரா நோக்கி நடந்த வன்முறையற்ற பதினோராவது பேரணியில் பங்கேற்றவர் அவர் அந்த பேரணி பிரார்த்தனை கூட்டத்துக்காக மக்கள் கூடுவதை பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்ததற்கு எதிராக நடத்தப்பட்ட பேரணியாகும் அந்த பேரணி குருத்வாராவை அடைந்ததும் காவல்துறை அதனை தடுத்து நிறுத்தியது அதனுடைய உறுப்பினர்கள் பலரையும் கைது செய்தது அப்படி கைதானவர்களில் ஒருவர் தாராசிங் அவர்கள் போலீஸ் காவலில் இருந்தபோதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் அவர் காலமானார் தைரியம் மிக்க அந்த தியாகிக்கு நமது வீர வணக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திரப் போராட்ட வீரர் தேனுஷா அவர்களையும் நினைவு கூறுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் இந்திய விடுதலை போராட்டத்தில் தெனுஷா பங்கேற்றார் உத்தரப்பிரதேசத்தின் ஃபருகாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் தெனுஷா தொடக்கத்தில் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றினார் மக்களிடம் எழுச்சி ஏற்பட்டபோது அவர் தனது பதவியை விட்டு விலகினார் பிரிட்டிஷாரை எதிர்த்து பல இடங்களிலும் அவர் போரிட்டார் அப்படியான ஒரு மோதலின் போது அவர் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் அவர் தூக்கிலிடப்பட்டார் மண்ணின் தைரியம் மிக்க அந்த மகனுக்கு நமது வீர வணக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி குனு சிங் அவர்களையும் நினைவு கூறுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் பிரிட்டிஷாரால் தூக்கிலிடப்பட்டவர் குனு சிங் உத்தரப்பிரதேசத்தின் பொலாம்ஜா பகுதியைச் சேர்ந்தவர் குனு சிங் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவில் காலாட்படை வீரராக அவர் சேவை புரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த எழுச்சியின் போது அப்பணியை கைவிட்டார் பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்ட குனுசிங் கலகம் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டார் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் தூக்கிலிடப்பட்டார் தைரியம் மிக்க சுதந்திர போராட்ட வீரர் குனுசிங்கிற்கு நமது வீர வணக்கங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் லட்சுமணன் பிரசாத் என்கிற சுயேச்சை விடுதலை வீரரையும் நினைவு கூறுவோம் உத்தரப்பிரதேசத்தின் காசியாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமண பிரசாத் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ராணுவத்தின் இருபத்தி மூன்றாவது படை பிரிவில் போர் வீரராக இருந்தவர் லட்சுமணன் பிரசாத் பிறகு அவர் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் கலந்து கொண்டார் கிழக்கிந்திய கம்பெனியின் துருப்புகளால் கைது செய்யப்பட்ட அவர் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் தூக்கிலிடப்பட்டார் இந்த மண்ணின் தைரியமிக்க மைந்தருக்கு நமது வீர வணக்கங்கள்